வணக்கம் ஐயா. இதுக்கு முன்னாடி பதிவு பார்த்தீங்கன்னா பல பரிகார முறைகள் மூலமா இப்போ குழந்த இன்மைக்காக நம்ம வந்து இப்போ பரிகாரம் சொல்ல போகிறோம். இப்போ குழந்த இன்மையினாலே நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரக பகல் 9 பேர். இதில் வந்து நம்ம குழந்த இன்மைக்கு பரிகார முறையில் முதன்மையாக இருந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான். இப்போ அவருடைய அருள் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பரிகார முறைகளும் வந்து அதே சித்தர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஓலைச்சுவடிகளும் சித்தர்கள் எழுதிச்சிருக்காங்க. அதுக்கான ஓலைச்சுவடிகள்லாம் இதில் இருக்குது. அதுக்கான முறைகள் நான் இதில் சொல்லியிருக்கிற பரிகார முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற முறைகள் தான். இப்போ 9 பேர் நவகிரக பகவான்களில் நம்ம கேது பகவான் குழந்தை இன்மைக்காக அதுக்கான பரிகார முறைகளும் நம்ம சொல்ல போகிறோம். அவருக்குரிய தானியம் கொள்ளு, இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பாத்திரம் ஆச்சும் ஸ்டீல் பாத்திரத்தில் இந்த கொள்ளை கொட்டிடுங்க. கொட்டிட்டு நீங்கள் தேங்காவை, ஏன்னா இன்னைக்கு தேங்காய் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கல்யாண இடத்துலையும் சரி, பூஜை முறைகள்லையும் சரி, சாமிக்கு படைக்கிற எந்த ஒரு இடத்துலையும் தேங்காய் தான் நமக்கு வந்து முதன்மையாக இருக்கும். தேங்காய் உடைச்சி தான் நம்ம எல்லா இடத்துலையும் அந்த பூஜை முறைகள் பண்ணுவோம். இறுதி காலத்துலேயும் தேங்காய் தான் நமக்காக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா தேங்காய்க்குன்னு அதுக்குன்னு ஒரு பவரும் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நிலை எல்லா இடத்தையுமே இது பயன்படும். அப்படி பயன்படுத்துறதுல குழந்தை இன்மைக்காக இந்த ஒரு முறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த கொள்ளுக்கு மேலே தேங்காவை வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூஜை உங்களை எதுவும் போயிட்டு இந்த வைங்க வச்சுட்டு 9வது நாள் நீங்கள் எந்த நாளில் வேணால் ஆரம்பிக்கலாம். 9வது நாள் அன்றைக்கி சேர்ந்துடும் இந்த தேங்காவை எடுத்துக்குங்க. இந்த கொள்ளை அவிச்சிடுங்க. அவிச்சிட்டு வெல்லம் பிசைஞ்சு அதை உரண்டியாக குடித்து நீங்கள் காகத்துக்கு வைக்கணும். காகத்துக்கு வச்சுட்டு இந்த தேங்காவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கோ, உங்கள் அருகாமையில் எங்கே பிள்ளையார் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு 5 நெய் தீபம் போடுங்க. 5 நெய் தீபம் போட்டுட்டு இந்த தேங்காயை சுர தேங்காவாக விட்டுட்டு வாங்க. இது போல் நீங்கள் 5 முறை செய்ய வேண்டியிருக்கும். இதுலேயும் 5 முறை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கான தீர்வுகள் வந்து கிடைச்சிடும். இது வந்து குழந்தையின்மைக்கான முறைகள். இது கேது பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சி அவங்களுக்குள்ளே இருக்கிற தடைகள் விலகி அவங்க குழந்தை பயன் பெறுவாங்க அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முறையை பயன்படுத்துங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இது யாரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நிச்சயமாக இதை செய்கிறப்போ அவங்களுக்கான வழிமுறைகள் இவங்களே காட்டி விடுவாங்க. பயன்படுத்துங்க, எல்லோரும் பயனடைங்க. மேலும் தகவலுக்கு ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளை இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் சொல்கிறோம். நேரில் நீங்கள் வரலாம். அதுக்கான பரிகார முறைகள் பூஜை முறைகள் எல்லாமே இருக்குது. வாங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.